வணக்கம் அண்ட் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இந்த வீடியோல உங்களுடைய தலைமுடிய நல்ல நீளமா அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹெர்பல் ஹேண்ட் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நான் வீடியோல சொல்ல போற இந்த ஹெர்பல் ஹேண்ட் பேக்கை நீங்க யூஸ் பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நல்ல அடர்த்தியான நீளமான தலைமுடி வளரும், கூடவே முடி உதிர்தல் பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. நிறைய பேருக்கு ஹேர்லாம் வந்து பிளவு போட்டு இருக்கும், சோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். நல்ல கருமையான முடியும் கிடைக்கும், அதுலயும் குறிப்பா முக்கியமா பொடுகு பிரச்சனையே இருக்காது. இந்த நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும், நல்ல பெனிஃபிட்ட பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல கற்றாழை இலையை எடுத்துக்கோங்க. நல்ல விளைஞ்ச இலையா ஒரு இலை எடுத்துக்கிட்டாலே போதும். இத நல்லா தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற ஜெல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. நல்ல லிக்விட் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கும், சோ இது நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான பொருளை வந்து நீங்க முந்தினாலே நீங்க எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னா வெந்தயம். வெந்தயத்தை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு முந்தினால் நைட்டே கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. நல்லா ஊறி இருந்தாதான் மறுநாள் நம்ம அரைக்கிறதுக்கு சரியா வரும். அப்புறமா இந்த ஹேர் பேக்கு வேற என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படின்னா, ஒரு நல்ல விளைஞ்ச நெல்லிக்காய் தேவை. பெரிய நெல்லிக்காவா இருந்தா ஒன்னே போதும், அப்படி இல்லன்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொட்டை மொட்டை எடுத்துட்டு மத்தெல்லாத்தையும் சேவி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அப்புறமா செம்பருத்தி பூ ஒரு ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பூவையும் இதுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தியோட இலைகள் கிடைச்சதுன்னா அதுலயும் ஒரு நாலஞ்சு இலைகள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது கூட அந்த ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த கலவை கூட உங்களுக்கு வேப்ப இலை கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம். நிறைய வேப்பெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்ல, ஒரு நாலஞ்சு இலைகள் இருந்தா கூட போதும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இது நீங்க சேர்க்கறதால உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தா நிச்சயமா சரியாகும். இது எல்லாத்தையும் நல்ல மிக்சில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தாததால கொஞ்சம் பரவரன்னா இருக்கும். நல்ல துருவல் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க கற்றாழை ஜெல் எடுத்து வச்சீங்க இல்லையா, அதை நீங்க கொஞ்சமா ஊத்தி நல்லா மையா அரைச்சுக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி மையா வர அளவுக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. அப்புறமா இது கூட கடைசியா விட்டமின் இ மாத்திரைகள்ல ஒரு மாத்திரை நம்ம சேர்க்க போறோம். ஒரு விட்டமின் இ மாத்திரை வாங்கிட்டு அதை நீங்க கட் பண்ணிட்டு இதுல நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹேர்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க. என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அன்னைக்கு நீங்க இதை பண்ணலாம். ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை மறக்காம பண்ணிருங்க. உங்களுடைய தலைப்பகுதியில நல்லா இதை அப்ளை பண்ணுங்க. சில பேருக்கு ஒரு பக்கமா உச்சி எடுத்து எடுத்து ஒரு பக்கமா மண்டை ஏறி இருக்கும், சோ அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். அங்க நடு உச்சி இருக்கிற இடத்துல காது பகுதிகளில் அந்த மாதிரி மண்டை ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் முடிக்கும் அப்ளை பண்ணிட்டு தலைமுடியோட நுனிக்கும் அப்ளை பண்ணிடலாம். நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு வேலைக்கானது தான், சோ அதனால ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கிளிப் போட்டு மாட்டிருங்க. சரியா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சா கூட பரவாயில்ல, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எப்போதும் போல நீங்க எதை போட்டு குளிக்கிறீங்களோ அதே போட்டு நீங்க வாஷ் பண்ணிருங்க. இந்த ஷாம்பு பெஸ்டா அந்த ஷாம்பு பெஸ்டான்னு நான் சொல்ல வர போறது இல்ல, சோ எதுனால நீங்க போட்டு நீங்க வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயே எப்படி ஹெர்பல் ஷாம்பு தயாரிக்கலாம்னு நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணிடுங்க. இது நீங்க ஒரு மாசம் இதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்கல, அப்புறம் பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு ஹேர் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதுங்கிறத நீங்க கண் கூட பாக்கலாம். இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டா கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி டேப்ல போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய பொது சேனல் கேர்ள்ஸ் ஒன்லி டிப்ஸ் போய் பாருங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்பை தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.